நீயும் பக்குவமா நடந்துக்கணும். பாலா, நான் காஃபியை வாங்கிட்டு
காஃபி குடிக்கிட்டு மாத்தா அத்தானா ஆமா இவா என் அக்கா மகா அக்கா மகளா ஆமா சுப்பியா என் மாமே இப்பதான் குழந்தை பொறுமையா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சது அம்மா ஏப்பா உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதா எனக்கு சொல்லவே இல்லையே எங்க அக்கா சின்ன வயசுல பர்மாவுக்கு ஓடி போயிடுச்சு நான் ஓடி போன அக்கா மகா அந்த சின்ன விஷயத்தை ஏன் உங்ககிட்ட சில்றதனமா சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை அப்ப பால நீ எனக்கு ரொம்ப நெருங்கினவளா ஆமா நீ தான் தள்ளியே நிக்கிற கிட்டதான் வாயன் சுப்பியா நவரு நீ இப்படி வா அம்மா ஏப்பா உங்க அக்கா ஏன் பர்மா ஓடி போனாங்க பின்ன பர்மாவா அவங்க அக்கா கிட்ட ஓடி வரும் நீ சொன்ன நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக சிரிக்காத ராத்திரிக்கு எனக்கு தூக்கமே வராது அப்பா பாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்குது உன்னை கேட்காம பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தது தப்புதாம்மா அதுக்காக டம்ளர் லொடுக்குன்னு வைக்கிறியே அப்பா நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்ன என் கல்யாணத்துக்கு குறுக்க குறுக்க நிக்கிறீ நல்லா யோசனை பண்ணி பாருங்கப்பா இதுக்கு முன்னால உங்க கல்யாணத்துல எப்பவாவது நான் குறுக்கே நின்றுக்கனா எங்க அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் வாயவே திறக்கலையப்பா அதுவும் நியாயம்தான் அப்ப நீ பிறக்கவே இல்லை யார்கிட்ட பாய்க்கிற ஏன் பிறக்கல ஏன் பிறக்கல என்ன கேட்டா பிறந்தா குறுக்க நின்னால் நிப்பேன்னு பயந்துதான் பிறக்கல சரி நமக்குள்ள ஏன் தகராறு உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் எனக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிட்டேன் யார் அவன் யாரோ ஒருத்தர் அதுக்காக நீங்க ஏன் தமிழரை லொடக் லொடக்னு வைக்கிறீங்க இருங்க வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்றேன் அன்னைக்கு ஆத்தங்கரையில கலாட்டா நடந்துச்சே அவருதான் பின்ன அவங்கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டிய நீங்க வரத பார்த்தேன் பயந்து போய் சண்டை போட்டேன் அப்பா நான் அவரை தாப்பா காதலிக்கிறேன் முந்தி வருது நம்ம மெட்ராஸ் பண்ணுமே அப்பவே நான் அவரை பார்த்துட்டேன் அவர் என்ன பார்க்கல நான் அந்த அப்பா பார்த்தேன் அப்பவே காதலிச்சிட்டேன்ப்பா அப்பவே காதலிச்சிட்டியா பெத்த அப்பங்கிட்டே நேரா வந்து நான் ஒருத்தனை காதலிக்கிறேன்றவோ எனக்கு எப்படிதான் பொண்ணா பிறந்தாலும் கடவுளே பெத்த மக கிட்டயே வந்து நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அப்பனுக்கு இப்படித்தானே ஒரு மக பிறப்பா கடவுளே பங்கஜம் ஆத்தோரத்துல தனிச்சிருக்கிற பொண்ணு கிட்ட வம்புக்கு போறான் என்ன பார்த்து கண்டபடி எல்லாம் பேசிருக்கான் அவனை நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இப்ப நான் கோபமா போறேன் காதல நீ எப்ப பார்த்த மெட்ராஸ்ல பார்த்தேன் மெட்ராஸ்ல பாத்தியா அவன் பெரிய அயோக்கியன் அவர் அப்படி எல்லாம் சொல்லாத நிச்சயமா அயோக்கியனா தான் இருப்பான் அவன் எல்லாம் நம்பாத அவர் அயோக்கியன் உனக்கு எப்படி தெரியும் அவன் ஏற்கனவே என்ன ஒரு முறை காதலிச்சிருக்கான் என்னவே ஒன்னையா உனக்கு தான் அவர் யாருன்னே தெரியாதே உன்னை எப்படி அவர் காதலிச்சார்னு சொல்ற அவன் தான் மெட்ராஸ்ல இருந்தான்னு சொன்னிய மெட்ராஸ்ல இருந்தா மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே என்ன காதலிச்சிருக்காங்க விளையாடாதே பாலா பாலா மெட்ராஸ்ல அவர் என்ன பாக்கல நான் தான் அவரை பார்த்தேன் இப்ப மறுபடியும் நாலு நாளைக்கு முன்னாடி ஆத்தங்கரையில பார்த்தேன் அவர் எங்கிட்ட தமாஷா பேசினாரு ஆனா பின்னாடியே எங்க அப்பா வந்துட்டாரு எங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு நான் அவரை திட்டிட்டு வந்துட்டேன் நீ அவனையா லவ் பண்ற அவன் ரொம்ப நல்லவனாச்ச அவனையே லவ் பண்ணேன் இப்பதானே அயோக்கியன்னு சொன்னேன் இப்பதானே எனக்கு நீ யார சொல்றேன்னு புரிஞ்சது பங்கஜ் நான் ரொம்ப நல்லவன் பங்கஜ் பாலா அடிக்கடி நீ உளர்ற பழக்கம் இல்லாத வேஷம் பங்கஜ் நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமாயிரு அப்பா எங்க அப்பா கிட்ட நீ சொல்றியா சொல்றேன் உங்க அப்பா கிழவன் கிட்ட சொல்லி உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன பங்க இது என்ன இது ஐயோ ஐயோ என்ன ஐயோ ஏன் இப்படி வேஷம் போட்டீங்க எல்லாம் உனக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதுனா உன்னையே கல்யாணம் செய்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணேன் அதுக்காக தான் இப்படி வேஷம் போட்டேன் எங்க அப்பா ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டார் பரவாயில்ல நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் போடுறேன் ஐயோ என்ன வளருங்க இல்ல இந்த பாலாமணி அவரை கல்யாணம் செய்துக்கணும்னா ஆத்தங்கிற பாலுவை உனக்கு கட்டி வைக்கணும்னு கண்டிஷன் போடுறேன் அப்பா நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்துடும்ல இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அப்புறமா நீங்க ஆம்பளைதாங்கிற விஷயத்த அவர்த்த சொல்லி அவர் மூக்க நல்லா உடைக்க நான் ஆம்பளைன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு நெருங்கே வரமாட்டியா எப்படி நெருங்கி வருது நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே கல்யாணம் ஒண்ணு எனக்கு இப்பதான் கவனம் வந்தது ஆமா நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் முதல்ல என் தம்பிக்கும் பங்கஜத்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்பதான் நம்ம கல்யாணம் தம்பியா உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே அவன் இப்பதானே பிறந்திருக்கான் பிறந்திருக்கானா பறந்திருக்கான் பர்மாவில இருந்து பறந்து பிளேன்ல இப்பதான் நாலு நாளைக்கு முன்னால வந்திருக்கான் சரி பாலா பங்கஜத்தை உன் தம்பிக்கே கட்டி கொடுத்துறேன் பாலா அப்பா தள்ளி போ நான் உள்ள
பங்கஜ் இப்படி வந்து உட்காரு. எனக்கு வெக்கமா இருக்கு. அது என்ன வெக்கம்? ஊர்ல இல்லாத வெக்கம். பாலாமணி பொம்பளை தானே, போய் உட்காரு. நான் மாட்டேன். அங்கஜா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? பாலாமணி தம்பி. என்ன? ஏன் எந்திரிச்ச? உன் தம்பியா? யாரவே? நான் தான். என்ன உளறேன்? அது உன் தம்பியை கட்டுது. நீயா உன் தம்பி? மண்டு. பின்ன நீயா என் தம்பி? மண்டு. நான் தான் என் தம்பின்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கும் என் தம்பிக்கும் வித்தியாசமே பாக்குறது இல்ல. இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் தகராறு பண்ணாத. நானும் என் தம்பியும் ஒண்ணுதான். என்ன பங்கஜ்? இதா பாரு பங்கஜா, இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் தகராறு பண்ணாத. ஆத்தங்கர ஒரு பையன் அந்த அயோக்கியர் இருக்கிறான் பாரு, அவனை சந்திச்சா கைய கால ஒடிச்சிட்டாங்க. என்ன பாக்குவா? ஏன் அச்சா? பாலா, இன்னொரு வாட்டி அடி. அப்படியா பங்கஜ்? அடி. அச்சோ, பங்கஜ் சொன்ன நான் தட்டவே மாட்டேன். அவனையே அயோக்கியன் சொன்ன. அவனை சொன்ன உனக்கே ஆத்திரம் வருது? அவன் தான் என் தம்பி. அவனா உன் தம்பி? அப்ப பங்கஜத்தை அவனுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ஏன் எந்திரிச்ச? பாலா, அப்ப நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்காத. வேற எந்த கடவுனையாவது கட்டிக்கும். சரி, பங்கஜம் சொன்னா நான் தட்ட மாட்டேன். வேற எந்த கிழமை? எந்த கிழமை? உனக்கு வேற ஏதாவது நல்ல கழவன் தெரியுமா? என்னைய கேக்குறியா பங்குஜா? இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? இப்ப என்ன சொல்றீங்க பாலா? ஏன் ஆளு? ஆமா, நீ பொம்பளை? ஆமா, நான் பொம்பளை. விசில் இல்ல பங்குஜா. ஒண்ணு சரி, ஆத்தங்கர பையன் பாலா தம்பி, அவனைய நீ கல்யாணம் பண்ணிக்கா. நான் பாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாலா கையு 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 கையு. எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எங்க இருக்க? முதல்ல எனக்கும் இவருக்கும் கல்யாணம், அப்புறமா உங்களுக்கும் இவனுக்கும் கல்யாணம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதெல்லாம் முடியாது. ஆத்தங்கர பையனுக்கு உனக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கா. திடீர்னு பாலாமணியான கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? சவுத்துல போய் முட்டிக்கோ. எங்க வீட்டு சவரெல்லாம் பழசு. நான் ஒண்ணும் ஏமாந்தவ இல்ல. முதல்ல எனக்கும் பாலாமணிக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் ஆத்தங்கர பையனுக்கும் உனக்கும் கல்யாணம். என்னடா இது? இது வெறும் மூட்டை இல்லங்க. உங்களுக்கு பிரியமான மல்கோ மாம்பழம் இருக்கு. அப்படியா? ஆமாங்க. இது வரைக்கும் நீங்க அந்த மாயாண்டி இடத்துல கட்டிக்காரன் நினைச்சீங்க. இப்ப பாருங்க நம்ம திறமை. அவங்களே ஆலோலோ ஆலோலோ ஷோ ஷோ ஷோ. குட்டி நல்லா இருக்கா? குரலும் பிரமாதமா இருக்குது. போங்க வா. நீ பட்டணத்துக்காரியா? இல்ல, பர்மாக்காரி. எனக்கு வெக்கமா இருக்குது. நாம்பள யாரடி ஏமாத்துற? ஒன்னதாண்டி ஏமாத்துற. கண்ணி கண்ணி போட்டிருக்கியா? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? கேலி பண்ணாதம்மா. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியல. உனக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே போ. நல்ல கதையா இருக்கு இது. ஒரு ஆம்பளை கை என் மேல பட்டுச்சு. இனிமே நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? என்ன பாலா, முகூர்த்த வேலை நெருங்குது. இன்னும் உன் தம்பியை காணும். நம்ம கல்யாணத்தை அவன் பார்க்க வேணாமாமா? ஐயோ, உன்கிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன் சுப்பியா. நம்ம கல்யாணத்துக்கு என் தம்பி வரமாட்டான், அவன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். ஏமா பாலா, ஒரு அசிங்கமான கழுவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அவருக்கு பிடிக்கலையா? அலங்கரிச்சு மல்லிப்பு வச்சு அத்தர் தரவி அனுப்பு. ஐயா வந்துட்டான். ஒண்ணு எங்க? அதோ அதோ என்ன திரும்பி பாருங்கள. அம்மா வா உட்கார், சேர்ந்து உட்கார். நல்லா சேர்ந்து உட்கார். அஷ்டோத்திரம் கரம்பும் எம் தேவி வச்சா உபய குணம் சம்பனாரா விசால குண சம்பராக உத்தியாகியான கோபம் தேவி கண்டா இவன் அரிய கட்டுவா. கட்டி வேணாம், கட்டி வேணாம். சரி, நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எங்க கல்யாணம்? இது என் தம்பி கல்யாணம். சுப்பையா சொன்னா வார்த்தை தவற மாட்டான். இதே பந்தல்ல முடிச்சிடுறேன். சரி, நான் போய் என் தம்பி அனுப்புறேன். நீ பத்திரம். அப்பா நாளை கழித்து வச்சுப்பாங்கப்பா. சித்தி சித்தி, சீக்கிரமா போய் திரும்பி வந்து என்ன கல்யாணம் பண்ணீங்க சித்தி? சாமி மாப்பிள்ளைய கூப்பிடுங்க.
மாப்பிளைய கூப்பிடுங்க. ஆத்தங்கர பையன் மாப்பிளையாம எதிர்பாராமல் எனது நண்பர் மணிபுரி மகாராஜாவை சந்திக்க நேர்ந்தது.
சந்தர்ப்பவசத்தால் நான் அவருடைய தங்கை இளையராணியை திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை வந்துவிட்டது. மன்னிக்கவும், வருகிற வெள்ளிக்கிழமை நான் என் மனைவியுடன் வருகிறேன். மற்றவை நேரு அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நாம நினைக்கிறபடியா எல்லாம் நடக்குது. அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் தெரியுமா? நாம நினைக்கவே நினைக்காததுதான் நடக்குது. இப்ப அம்மா அந்த சோபா விட்டு எழுந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்லையா, சில சமயத்துல நாம நினைக்கிற மாதிரியே நடக்குது. ஆமா, இப்ப நீ நிச்சயமா ஏதாவது வளரித்தான் தீருவேன்னு நான் நினைச்சேன், அதே மாதிரி வளரித்த. எப்ப பேசுறது என்ன பேசுறது கூட வாய மொழி சும்மா இருக்கு. போட்டு பாக்கலாமா? நீ எனக்கு மோதிரம் போட்டாச்சு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமா? நீ தான் என் புருஷன். நான் ஒரு பக்கத்துல அதால எனக்கு ஒரு பைத்தியம் பத்தாரா? நல்லா இல்ல, எனக்கு சரியா இருக்கு. இங்க பாரு, மோதிரம் புரிஞ்சது. பாத்துக்கிட்டே இரு,